குறிப்பாக இந்த நிகழ்வு நம் யாவருக்கும் இனிதான நிகழ்வாக மிகவும் ஆசீர்வாதமான நிகழ்வதாக அமைவதாக இந்த நிகழ்வுக்கு ஆரம்பமாக இப்பொழுது யாவரும் எழுந்திருந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் Now I would like to call Mr. Julius Raja sir to come forward and give welcome speech. இப்பொழுது திரு ஜூலியஸ் ராஜா ஆசிரியர் அவர்கள் உங்கள் யாவரையும் வரவேற்கும்படியாக வருகிறார்கள். வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பு. அதற்கிணங்க இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்த வருகிறார்கள் நமது ஆசிரியர் திரு ஜூலியஸ் ராஜா சார் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு இந்த பள்ளியிலே இந்த நேரத்திலே கூடி வரவும் நாங்களும் உங்களை பார்க்கவும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை தந்திருக்கிறார். எந்த நோக்கத்திற்காக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த இடத்திலே படித்தால் என் பிள்ளைகள் எங்களை விட நல்லவர்களாக வருவார்கள் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்த்திருக்கும் பொழுது நாங்களும் இந்த பள்ளியில் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கவும் முன்மாதிரியாய் காணவும் எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேற்ற நீங்களும் நானும் கட்டாயமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், எதற்காகவோ எல்லாரும் அனுப்பியிருக்கிறார்கள், நாங்களும் அனுப்பியிருக்கிறோம் என்றபடி இல்லாது என் பிள்ளை இந்த பள்ளியில் படித்தால் இன்னொரு காலத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான் வருவாள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசையோடு வாஞ்சையோடு நான் தான் படிக்கவில்லை, என் பிள்ளைகள் என்னிலும் மேலானவளாக என்னிலும் மேலானவனாக நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை நாங்கள் நிறைவேற்றுகிறதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் என்பதற்காகவே இந்த பெற்றோர் ஆசிரியர் கூடுகையை தலைமை ஆசிரியர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான். நல்லபடியாகவே நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக நீங்கள் வந்திருக்கிறதற்காக உங்களை நிச்சயமாக மனதார நாங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களுடைய இருதயத்தில் எண்ணத்தில் என்னென்னலாம் தோன்றுகிறதோ, உங்களுடைய பிள்ளைகளின் மேன்மைக்காக என்னவெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எங்களால் இயன்ற வரை
பிள்ளைகள் காலையில் வந்ததிலிருந்து அவர்களுக்கு காலை உணவு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான எண்ணத்தை ஆசிரியர்களுக்குள் விதைத்தவர் அந்த வல்ல இறைவன். உங்க பிள்ளைங்க பசியோட வந்தா பசியோட இருந்தா படிக்க முடியாது அப்படிங்கறது அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. அரசு பள்ளியில நடைமுறைப்படுத்திட்டாங்க. நம்ம பிள்ளைங்களை பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்ப அந்த பிள்ளைகள் முகத்தை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லி சாருக்கு தோணுதுனால யார் யாரெல்லாம் யார் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அத்தனை பிள்ளைங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தை சார் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கு நீங்களும் ஒத்துழைச்சிருக்கீங்க. எங்களுக்கும் அந்த மனசை கொடுத்து அதை செய்யறதுக்கும் எல்லாம் இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ஆரம்பம். இதே போல இன்னும் பல மேன்மைகள் இந்த பள்ளியில உங்க பிள்ளைகளும் அனுபவிக்கணும், நாங்களும் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்களையும் வல்லங்கிற அனுபவித்திருக்கிறார். உங்கள் யாரையும் வீட்டுக்கு ஒரு முறை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். It's a great privilege to have you all in our midst. நீங்க எல்லாரும் வந்திருப்பது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுடைய தெரிவிக்கலாமே. சரி, இப்பொழுது நம் மத்தியில நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு உரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கம். எப்போ எங்க யூனிஃபார்ம உங்க பிள்ளைகள் வந்து அணிய ஆரம்பிக்கிறாங்களோ அதுலேருந்து வந்து உங்களுடைய பிள்ளைகள் தான் எங்களுடைய பிள்ளைகள். நாங்களாம் எல்லாமே எனக்கு ஸ்கூல் பிறப்பாச்சு, பஸ்ல வேன் ஏறியாச்சு, இல்லை பஸ்ல ஏறியாச்சு, இல்லைன்னா பேக்கத்துக்கு தோல்ல போட்டாச்சு. இனி அது உங்களுடைய பிள்ளைகள் தான் எங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் இங்க படிச்சாச்சுன்னா அவன் வெளியே போகும்போது உலகத்தை முழுவதும் அறிந்து கொண்டவனாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்கள்ட்ட எதிர்நீச்சல் போடக்கூடிய நம்ம எழுதணும் வளர்க்கணும் அப்படின்றது எங்களுடைய பெரிய ஆசை. அது காலையில் சொன்ன மாதிரி எழுதுகிறோம். இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து வீட்டில் சாப்பிடாம வந்துடுறாங்க, அசம்பல் நினைக்கும் போது கொஞ்சம் மயக்கம் போட்டுடுறாங்க. இல்லைன்னா வீட்டில் நம்ம எல்லாம் வந்து ரொம்ப குக்கிராமத்துலேருந்து வரோம், பெரிய வசதி படுத்தவர்கள் யாருமே கிடையாது, சாப்பிடம் வந்துடுறாங்கன்னு சொல்லி எழுதினோம். எல்லாரும் முடிந்த அளவுக்கு அப்படி டொனேஷன் பண்ணி ஃப்ரெண்ட் ஜாம் ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம். அது கூட ஈவினிங் வந்து நாங்கள் எழுதினோம். இந்த 10th 12th எல்லாம் லேட்டாக தான் அனுப்புகிறோம். இன்னும் கூட நாங்கள் எழுந்திரோம், கோச்சிங் வைக்க முடியல எங்களுக்கு, ஒரு வேன் இருக்கிறதுனால இதை வச்சு தான் எழுந்து இருக்கு. எல்லா இடத்துலையும் கூட விட வேண்டியிருக்கு. ஆகவே நைட் ஸ்டடி அப்படின்னா எங்களுக்கு வைக்க முடியல. ஈவினிங் வந்து எழுஞ்சிடும், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுண்டல் காப்பி ஏதாவது போட்டு அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பசியாத்தி எதுவும் படிக்க வச்சு நாங்கள் எழுந்திரும் அனுப்பி விட்டுருக்கோம். அதுபோக நாங்கள் ஃபீஸ் எதுவுமே அதிகமாக மற்ற ஸ்கூல் மாதிரி நாங்கள் எடுக்கிறதில்ல, ஃபீஸ் எதுவுமே வாங்குறது இல்லை. போன டவுல் தான் எங்களுக்கு சார்ஜ் ஃபீஸ் வாங்க கூட காசு கிடையாது. கடைசி இறுதி நேரத்தில் ஒரு 3 டப்பா சார்ஜ் ஃபீஸ் தான் செஞ்சிடும் நாங்கள் வாங்குறோம். எங்களுடைய டீச்சர்ஸ் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த வேன் ஃபீஸை கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 300 ரூபா சரி, இவங்களுக்கு என்ன இல்லை இந்த கட்டக்கூடிய சூழ்நிலையில் வருமானம் இல்லை, ஆகவே நாம் நினைச்சுவோம் அந்த பணத்தை நாம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சிடுவோம். அதை செஞ்சுட்டு இருக்காங்க டீச்சர்ஸும் மனமூர்ந்து செஞ்சுறாங்க. நாங்கள் அதை சொல்கிறது இல்லை, அவங்களாகவே செய்வாங்க. இப்போ ரீசெண்டாக நினைச்சிருக்கோன்னா தாய் தகப்பம் இல்லாத பிள்ளைகள் அதுக்குன்னு நினைச்சிருக்கோம். அந்த வேனில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒன்றும் தாய் இருக்காது அல்லது தகப்பன் கொண்டாரு, அவங்க வருமானம் கிட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சிக்கா இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், நாங்கள் ஒரு நீடி ஸ்டூடெண்ட் அதாவது இப்படி தேவைகள் இப்போ தேவைப்படக்கூடிய பணம் தேவைப்படக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டொனேஷன் பண்ணி அந்த வேலையில் வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நினைச்சிடும் கொஞ்சம் பணத்தை நாங்களே கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். நாங்களும் அதில் பங்கு அவங்களுடைய கஷ்டத்தில் நாங்களும் நினைச்சிடும் பங்கு பெறுறோம். அது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட நினைச்சிருக்கோம், நாங்கள் ஒரு 20,000 வாங்கணும். இன்னும் போய் எழுந்திரும் கேட்கலான் இருக்கும் அப்படி ஏதாவது செய்யக்கூடிய தன்மையில் உள்ள ஆட்கள்கிட்ட அப்படின்னு பல வாரம் நினைஞ்சிடும் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அரசாங்கமும் உங்களுக்கு நினைச்சது அந்த ஏழை மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக இலவசமாக நினைச்சது பாட புத்தகங்கள் தருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபீட்பேக் உங்க பிள்ளைங்களுக்காக நானும் தயாராக சொன்ன மாதிரி எங்களுக்கு பெத்த பிள்ளை நீங்களா உங்க பிள்ளைங்களா சாயங்காலம் 4 மணிக்கு பழைய மாணவர்கள் கூட இருந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கொடுற கூட ரெடியா இருக்காங்க. So now the feedbacks, please, the positive comments. Sir, what do you mean? 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 Sir,
ஆசிரியரும் போகும்போதும் என் பிள்ளைங்க நாலுக்கு படிக்கிறாங்க. என் பையன் எபிசோல் செவன்த் படிக்கிறான், சீபா ஆறு படிக்கிறான், ரூபன் நாலு படிக்கிறான், சாமுவேல் செலுக்கு போறது நாலு கிளாஸ் படிக்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் என் பிள்ளைங்க படிச்சிருந்தாங்க. எனக்கு இதான் சொந்த ஊருக்கு வந்தேன். என் பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல சேர்ந்தேன். நல்ல ஆசிரியர் கிடைச்சிருக்காங்க. மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க, நல்ல ஆசிரியர். அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க பிள்ளைங்க முடியுன்றது. படிக்கிறா பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்றத நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா கேட்டுக்கிட்டீங்கன்னா
உங்க பிள்ளைகளோ நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளோட நம்ம பாசமா இருக்கணும். பொட்ட பிள்ளையா இருந்தாங்க பையனா இருந்தாங்க நம்ம கனிவா பாசமா பேசி இருந்தோம்னா சொன்னா பிள்ளைகளுக்கு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அத நம்ம வந்து அடிக்கடி டீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா டீச்சர்ஸ் சொல்றதும் இதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து அடிக்கடி வைக்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டு போவோம். இப்போ அதே மாதிரி அடிக்கடி வச்சு தருவாங்க. எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கலந்துக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி. கல்வித்துறை சார்பாக மிக முக்கியமான சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். கவனிக்க முடியாது சார்பாக நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றோம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிடி பனியன் கொடுத்து போடுங்க சாரோட அனுமதியோட. இந்த பாத்தீங்கன்னா நம்ம பையன் பண்ணுவான் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் ஆடிட்டுப்பான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பனியன் ஸ்போர்ட்ஸ் பனியன் இந்த 4 வருஷம் எல்லாம் பாட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூல் பிரிண்டர் போட்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் பனியன் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது முக்கியமான ஒண்ணு ஏற்கனவே சொன்னபடி தயவு செய்து உங்க பிள்ளைங்களுக்கு செல்போன் கொடுக்காதீங்க. நேத்து ஒரு தாய் வந்து என்ன பண்ணாங்க கண்ணீர் வடிச்சு அழுதாங்க. என் பையன் வந்து 11 மணில இருந்து எனக்கு சொல்ல போனா ஆசிரியர் பிரதமர்களே தப்பாதான் பார்ப்போம். அந்த மாதிரி மோசமான ஒரு விளைவுகளை செல்போன் ஏற்படுத்துது. தயவு செய்து காவல்துறையும் சொல்றோம் தயவு செய்து கொடுக்காதீங்க. முக்கியமா கேர்ள்ஸ்க்கு கொடுக்காதீங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல இருக்கவா போட்டோ எடுத்து போடுற தவறான வழிகாட்டுதான் நிறைய வருதுதான் நிறைய. நான் பாக்கிற சேர்வர்கள் தான் சொன்னாங்க தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுவோம். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 5 வருஷம் இருந்தா இப்போ இருக்கிறேன். தாய் கடந்து கதறி அழுவா எதை பத்தி கவலைப்படாமல் எங்க அப்பாட்ட 100 ரூபாய் என்ன பண்ணுவாங்க 100 ரூபாய் வந்து ரெக்கார்ட் போட்டு கேட்டேன் தரலன்னு சொல்லி எங்க அப்பா சுத்தியலால் அடிச்சாங்க. கண்ணீர் வச்சிருந்தா எனக்கு உடஞ்சிட்டேன். எங்க அப்பா சுத்தியலால் அடிச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க கதறி அழுதா. அந்த தகப்பனை போய் பாக்குறேன் குடிச்சிட்டு இருந்தாரு நடுரோட்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருக்காரு. இது ஒரு போதை. இது மட்டும் தான் போதை இல்லை சார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சீரியல் மிகப்பெரிய போதை. அவருக்கு தெரியாது நான் பிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு இருக்கேனா நிறைய சீரியல் நடிச்சிருக்கேனா. நாங்க எழுந்துதான் அப்படிதான் இப்போ எழுதுவோம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை உண்டு பண்ணும். மாமியார் எப்ப போட்டதில்லை மருமக பாக்குறது மருமகள் எப்ப போட்டதில்லை மாமியார் பாக்குறது. இந்த இடையில என்ன பண்றது உள்ள உட்காந்து அதை பார்த்து அவளும் கேட்டுட்டு இருப்பான். சோ சீரியல் ஒரு மிகப்பெரிய போதை. தயவு செய்து பாக்காதீங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக தயவு செய்து ஆஃப் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெற்றோர் சண்டை போடாதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் நிறைய பிள்ளைங்க வந்து அப்படிதான் அழுவான். நாங்க இப்ப இந்த பிரெட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த லிஸ்ட் வச்சிருக்கோம் அதுல இல்லாத பிள்ளை வருவான் என்னன்னு கேட்டா எங்க அம்மா அப்பா சண்டை. உங்க பிள்ளைகள் இருந்தாலும் தயவு செய்து பெற்றோர் சண்டை போடாதீங்க. கண்ணீரோட வந்து நினைக்கும் 2 நாள் சாப்பிடுன்னு சொல்லுவோம். பெற்றோர் சண்டை போடாதீங்க. உங்க பிள்ளைகள் தான் உங்களுடைய எதிர்காலம். 4 மணிக்கு இருந்தால் ஞானி 5 மணிக்கு இருந்தால் அறிஞர் 6 மணிக்கு இருந்தால் மனிதன் 7 மணிக்கு இருந்தால் எருமாடு சொல்லி நான் என்ன சொல்லியிருக்கோம். ஸோ தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கம்ப்யூட்டர் செக்ஷன் கொண்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருது. ஸோ அதனால நீங்க எங்கேயுமே ஓட வேண்டாம். இங்க என்ன பண்ணணும் வெளியில போனோம் அப்படிங்கறத மைண்ட தூக்கிருங்க. இங்க வரணும்
நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இத பண்ணுங்க சார், அத பண்ணுங்க சார், ஆலோசனை கொடுங்க. அதுக்கான பொட்டன்ஷியல் நாங்க எடுக்கிறோம். Thank you once again. My sincere thanks to all the parents. அனைத்து பெற்றோர்களுக்கும் நிறைய வரல வந்தது இடம் வந்திருக்காது. எல்லா கடவுளுக்கு தேங்க்ஸ். என்ன நீங்க வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தாளாளர் சார்பாக, தலைமை ஆசிரியர் சார்பாக, இருபால் ஆசிரியர் பிரதிகள் சார்பாக வந்திருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் மீண்டுமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.